வணக்கம் நண்பர்களே, புதுமைப்பட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டுகளெல்லாம் குளிப்பாட்டி இது ஒரு விளாக் இன்றைக்கி போடலான்ட்டுக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது வரவழியில் வருங்க. முருங்கைக்காய் எல்லாம் கீரையெல்லாம் பொடிச்சுக்கிறாங்க வருங்க. எல்லாம் ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு வேண்டிய போடுறது இந்த கீரையெல்லாம் நிறைய பக்கம் இது போட்டுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஷார்ட்கட்டில் வர்றது. இது பார்த்தீங்கன்னா மூக்குநூறு இந்த மாதிரி சீக்கிரமாக ஓடுற ரோடுங்க அதுன்னு. அது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கைத்தறியெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கைத்தறி அதிகமாக இருக்குது. இந்த சிறுமுக ஏரியா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தறி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக 4-5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆனது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதா எக்ஸ்போர்ட் ஆகி போகிறதா. இங்கே 5,000 ரூபாய்க்கு வாங்கினா அங்கே 30,000-40,000 பில்லு போடுவானுங்க அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வரவழியில் இருந்தது களிமண் சேர்ந்த மாதிரி இந்த மண்ணுங்கள்லாம் தண்ணி வாங்க பண்ணிக்குது. ஆனால் ஃபுல்லாக டெல்லி மில்லு டெல்லி மரங்களாக இருக்குது. தண்ணி பூரா உஞ்சி எடுத்துரு சீக்கிரமாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டை பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏரியாவில் இந்தளவு கொஞ்சம் மழையும் கொஞ்சம் நல்லா பேஞ்சங்காட்டிக்கு அழகாக இருக்குது. இங்கே நேச்சரே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா பக்கமே தண்ணி இருக்குது. மீறி போனால் 1-1.5 வருஷத்துக்கெல்லாம் தண்ணி பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு தண்ணியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 500 ஓவர் ரோடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிறும நேர் ரோடு. அது வந்து மூக்குநூறு ஊருக்குள்ளே கட்டாயம் உள்ளே போகிறதுங்க அவ்வளோதான். அது வந்து இதை தாண்டி இதே மாதிரி ஒரு கட்டு வரை அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும் போது. இது நேராக போகிறது பார்த்தீங்கன்னா கையாட்டி கற்பாயின் கோயில்னு ஒரு கோயில். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸானது கோயில், கலாமணி கல்பராயன் கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா தான் நடத்திட்டு வர அப்படி நல்ல ஃபேமஸான வெளியூரில் எங்கெங்கே இருந்து வந்துட்டு போவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வீடும் இருக்குது. எங்கள் அந்த அம்மா வீடு அப்படி பங்களாவாட்டாக இருக்குது. அந்த மாடெல்லாம் கழுவி வச்சுக்கிறாங்க மாட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு எருது எருதோணி வரும்பாரு நல்லா மாவணி எருதெல்லாம் கழுவுவாங்க. நீங்கள் குடிச்சிட்டு வர அப்படி எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தா வருங்க. நான் வரும்போது விஸ்கின்னு விழுந்துச்சுப்பா அந்த ஆத்தா. வண்டியில் வைப்ரேஷன் கட்டிக்கு ஒன்றும் தெரியல. ஆட்டுகளெல்லாம் இங்கே கழுவிட்டு வர அப்படி வருங்க. நானும் இந்த மாதிரி ஒரு தடவை குட்டையில் போய் கழுவிக்கிறேங்க மாமாங்க. மாட்டுகளெல்லாம் தண்ணி இதெல்லாம் உரம் தண்ணி சுத்தமான தண்ணியாக வருது. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஏரியாக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பூரா இது ஓட்டிருப்பாங்க. ஒரு தோட்டில் முருங்கை செடி. இப்போ நான் வரக்குள்ளே இவங்களே எல்லாம் ஆடு மாடுகளெல்லாம் கழுவிட்டாங்க. நீ நம்ம கவர் மாற்றுறது பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான். அதங்கடிக்கு பார்த்தீங்கன்னா கவரெல்லாம் அவுத்துட்டுக்கிற பழைய ஊரெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பழைய ஒரு கட்டுந்தெல்லாம் பூரா கஸ்மஸ்ன்னு இருக்குது. அது எல்லாம் நீட்டாக எல்லாம் அவுத்து அவுத்துட்டு நீ புது கவர் போட்டு கட்டணுங்க. இங்கே அவுத்தாச்சு. இப்போ தலைக்கவுரு இது பார்த்தீங்கன்னா கட்டின ஒரு அழகாக இருக்குது. தலைக்கவுருன்னு சொல்கிறது இது மீறிப்போன ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் எல்லாம் பூரா முள்ளுக அது இதுன்னு எல்லாம் காட்டுக்குள்ளே கட்டினோம்னா பூரா கவுரே பூரா இதாகி போயிடும். அந்த அன்றைக்கி ஒரு நாளுக்கு இதுகளுக்கு பார்த்தா அழகாக இருக்குது. நம்ம அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதே அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள் நம்ம அதுகளில் நீட்டாக வச்சுக்கிறதுங்க. அது எப்படி கட்டுறேன்னு பாருங்க. நீட்டாக அழகாக அந்த தலையில் அந்த பூ மாதிரி இருக்கிறது தலைக்கு மேலே வர்ற மாதிரி நீட்டாக கட்டணுங்க. அதுதான் ஒரு அழகாக இருக்குது. அப்புறம் இதோட மணியோடையும் இருக்குது. அப்புறம் சங்கோடையும் இருக்குது. இப்போ இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5-6 வருஷமும் இந்த மாதிரி கவுருகள்லாம் வந்துட்டு இருக்குது. கவுத்துலேயே அந்த பூ மாதிரி இல்லாட்டி முதல்லலாம் உங்களுக்கு சங்கோடை அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி. அடுத்தது உங்களுக்கு இந்த கவர் மாற்றணுங்க. கை பிடிக்கிற கவர் பிடிச்சி கையில் பிடிக்கிறோம்லங்க அந்த கவருக்கு தும்பு திருகாணி மூக்கணமெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த மூக்கோட்ட மூக்கில் ஊற்றிக்கு பார்த்தீங்களா அது மட்டும் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு மாடிகள் நின்று எங்கள் எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் இது பண்ணாலும் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது.
மூக்கணம் குத்துனோம்னா சரி அவ்வளோதான். மரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து அதனால இந்த மரம் வைக்கிறது தான் கண்டிஷன் சொல்லணும். இல்லாட்டி எந்த அளவுக்கு பிக்க முடியுமோ அதை அது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கு எப்படியோ தப்பிக்கணும்ட்டு. நம்மளதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணி ரெண்டு மூணு மரத்துக்குள்ளேயும் உடச்சிக்குது எருமை. இந்த மாதிரி தும்பு குடச்சிக்குள்ள விட்டுங்க நீட்டாக கட்டி விட்டுருவானு. ஒரு மூக்கு நாங்கள் இது தும்பு ஒன்று கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தும்பு தும்புல ஓட்டு இந்த திருவாணிக்கல் விட்டோம்னா போதுங்க அவ்வளோதான். நீ இந்த மாட்டுக்கெல்லாம் மாற்றியாச்சு. மூக்கு நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிச்சிங்க அதுங்காடிக்கு அதுவும் மாற்றலை. இந்த வடிக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் புதுசு மாற்றி விட்டுற வச்சுங்க. அடுத்தபடியே உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைங்க பார்த்தீங்கன்னா நம்மளது பெயிண்ட் அடிக்கிறாங்க. இப்போ சிவப்பு கலர் பெயிண்ட்டு அப்புறம் பச்சை கலர் பெயிண்ட் வந்து மேலே ஒரு ரவுண்ட் ரவுண்டாக கேப் விட்டு கேப் விட்டு அந்த மாதிரி அடிக்கணுங்க. பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டிசைன் டிசைன் அடிப்பாங்க. ஒவ்வொரு கொம்புக்கு ஒவ்வொரு கலர் அடிப்பாங்க. ஒரு கொம்பில் ரெண்டு மூணு கலர் அந்த மாதிரி அடி மொத்தம் ஒரே கலர் அந்த மாதிரி அடிப்பாங்க. ஆனால் மீறி போனால் ஒரு அஞ்சாறு நாள் தான் அதுவும் இருக்க எல்லாம் பூரா நோஞ்சிட்டு அது இது பண்ணும்போது அந்த பெயிண்ட்டுகள்லாம் போயிருங்க. ஆனால் அந்த அன்னைக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எருமை. இதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுத்துங்க எதாவது கம்முனு வரத்துங்காடிக்கு பூரா ஈகு வேறு பறந்துகிட்டே கிடந்தது. பூரா ஈ வந்து பெயிண்டில் அப்படியே ஒட்டிக்குதுங்க போக மாட்டேன்ருச்சு. கொம்பு பாருங்க எவ்வளோ சோடுக்குதுன்னு. இருக்கிறதுலே இதுக்கு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு மாதிரி கெட்டி அதை தொடச்சோன்னே ப்ரெஸ் விரும்ப கலக்கி விட்டடி. கரெக்டாக படுத்துட்டு இருந்துச்சு அடிக்கும்போது இல்லை பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கும்போது எழுந்துருச்சு வச்சுங்க. அதையும் நான் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் எடுத்தேன். ராமத்தக்கா இதில் கொம்பில் இத்தனை கலர் இருக்குது பச்சை கலர் இருக்குது ப்ளூ. எப்படி இதை படுத்துட்டு இருக்குதுன்னு வருங்க. போன வருஷம் ப்ளூ கலர் ஒன்லி வெளியே ப்ளூ வெள்ளை ப்ளூ. பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பூரா கல் மண் நல்லா நோஞ்சி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாய்ச்சல் மாதிரி மண் இருந்துச்சுன்னா போய் இது தலையிட்டு பரப்பிட்டு பறச்சிட்டு அந்த மாதிரி ஒரு குணமுடியாதுங்க எருமையெல்லாம். அந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பாதி பெயிண்ட் போன மாதிரி ஒண்ணி விட்டுருச்சு எருமை. பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுகளெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு வேண்டியே கட்டி வச்சுக்குது லைனாக கட்டியாச்சுங்க. ரெண்டு கண்ணுக்குட்டியும் ஒன்னொரு கண்ணுக்குட்டியும் மிக்குது அது இப்போ தான் கண்ணு போட்டது. அப்புறம் அது போக ரெண்டு மாடு ஒரு எருமைங்க சரி மூணு ஒன்று வந்து நடுத்தரமான கண்ணுக்குட்டி மிச்சம் ரெண்டு மாடு அப்புறம் ஒரு எருமை அங்கே ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருக்கீங்களா. இருட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா பூ சோறக்கு அடியே ஆச்சு. சாமி கும்பிட்டுக்கிற எல்லாம் தேங்காவோட முடச்சி சாமியோட சாமி கும்பிட்றேங்க. அப்புறம் இதுக்கப்புறம் மல்லாண்டு சாமின்னு அந்த அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் கும்பிட்டு அங்கே கும்பிடுவோங்க மல்லாண்டு சாமின்னு. இதில் பல அது இதுன்னு பூரா எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு வருதுங்க பக்கத்தால் வச்சோடனே. தேங்காய் உடம்புலாம் உடைச்சிங்க. அப்புறம் சாமி கும்பிட்றதுங்க எப்பவுமே எல்லா பக்கமே இது பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மல்லாண்டு சாமிக்கு பண்ணுறதுங்க. அங்கே கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தோட்டத்தில் ஒன்றாவது வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இங்கே மல்லாண்டு சாமி அந்த அன்னைக்கு மட்டும்தான் மெயினாக கும்பிட்றது தான். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் கண்டிப்பாக அங்கே அந்த சாமி கும்பிட்டு ஆயிடுவாங்க. இதுதாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு மாடு வச்சுக்கிறவங்க பாரம்பரியமாக பண்ணிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாக புதுமைப்பட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.